குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க இந்த தைப்பொங்கல் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய உறவில் உங்களுடைய அனைத்து பதினாறு செல்வங்களிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியும் கொடுத்து என்றென்றைக்கும் உங்களுடைய பேரும் புகழும் உடல் நலமும் வருமானமும் செல்வம் செல்வாக்கும் வீடு வாசல் நிலம் வண்டி வாகனம் குழந்தைகள் நலன் படிப்பு மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் அனைத்தையும் அற்புதமாக கட்டமைக்கக்கூடிய வளரக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று தாய் மாசாணியை மனதார வேண்டி உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது நிறைவேற்றக்கூடிய தெய்வத்தின் அனுகிரகத்தை எப்படி நாம் அடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஏனென்றால் இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த அற்புதமான பொங்கல் நேரத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க ஏனென்றால் மார்கழி கடைசியில் பழையன கழிதலும் தை முதல் நாளில் இன்றைக்கி புதியன புகுதலும் வாழ்க்கையில் அனைவருக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த சாஸ்திரத்தின் உண்மைத்தன்மை அதை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அனுபவத்திலையும் நம்ம உணரலாம் அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய சிந்தனைகள் புதிய திட்டங்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு நல்வழிகள் எல்லோரும் மனதில் முதித்து அவர்கள் அந்த அந்த பாதையை நோக்கி செவ்வனே சென்று எந்த ஒரு அற்புதமான விஷயத்தையும் கையகப்படுத்தி வெற்றியடையக்கூடிய வலிமையை தாய் மாசாணி இந்த வருடம் முழுக்க வல்லங்க வரக்காடு காலங்களில் அனைத்துமே உங்களுக்கு வழங்குவா அப்போ நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய தெய்வத்தின் வழிபாடு முறைகளை நாம் அணுகி அதன் வாயிலாக நம்மளுடைய தேவைகளை வெற்றிகளை நமக்கான விருப்பங்களை அடைவது எப்படி என்பதை நம்ம பார்க்கலாங்க அடிப்படையில் நமக்கு என்ன தேவை என்பதை என்ன வேண்டும் என்பதை கோரிக்கையாக தெய்வத்திடம் வைக்கிறோம் ஒரு வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி வரணும் அதே போன்றே பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும் அதற்கான வரன்களும் நல்லபடியாக அமையணும் இப்படியெல்லாம் பலவிதமான வேண்டுதல்களை நம்ம வைக்கணும் இப்போ தெய்வத்துடன் இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது தெய்வம் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்றால் உங்களுக்கா இவருக்கா அவருக்கா உன்னோட வேண்டுதல் என்ன இதா உன்னோட வேண்டுதல் என்ன இதா உன்னோட இதெல்லாம் எடுத்துக்கும் திரும்பவும் நாம் போய் அந்த வேண்டுதலை வைக்கிறோம் அப்போ திரும்ப போய் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அது வேறு வேண்டுதலாக இருக்கிறது நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம நமக்கான தேவை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதை முதன்மையாக முன்னே வைத்து எது நம்மளுக்கான இந்த காலகட்டத்தில் முதன்மையானது அதன் நோக்கி போகக்கூடிய அந்த தெளிவான மனநிலையில் முதலில் நாம் இருக்க வேண்டும் இதுதான் நம்மளுக்கு என்ன முதன்மையாக இருக்கக்கூடியது ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் முதன்மையாக இருக்கும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கட்டணுங்கிறது முதன்மையாக இருக்கும் வண்டி வாங்கனம் இல்லாதவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்கும் இப்படி ஒவ்வொருவர்களுக்கு முக்கியமான தேவைகள் எதுவோ அதுவே முதன்மையான வேண்டுதலாக இருக்கும் இப்போ இந்த முதன்மையான வேண்டுதலை நீங்கள் முதலில் உங்களுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் நல்லா உள்வாங்கிக்கொள்ளணும் பார்த்துக்குங்க உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த வேண்டுதலை நல்ல திடமாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் ஒரு சிந்தனையில் மட்டும் எண்ணங்களில் மட்டும் வந்துட்டு மேலோட்டமாக அது வந்து ஒரு வீடு கட்டணுங்க ஒரு வாசல் கட்டணுங்க வண்டி வாகனம் வாங்கணுங்க வாழ்க்கை நீங்கள் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னுலாம் வந்து புலம்பலாக அது இருக்கக்கூடாது தெளிவில்லாத நிலையில் அது இருக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நீங்களே பார்த்துருக்கோமே நம்மளே ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்த தான் என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதுங்க ஏண்டா கேட்டங்கிற அளவுக்கு ஆகி போயிடும் அவங்களுக்கு எனத்தை நல்லா இருந்து எனத்தை பண்ண போகிறாங்க ஏங்க நீங்கள் வேறு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க ஏன் பொழப்பு கேட்டால் நீங்கள் வந்துங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க ஏதோ கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் மற்றவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு நம்ம ஒரு அனுசரணையை கேட்குறோம் அப்படிப்பட்ட ஆட்களவை இவங்க கீழே எழுத்து போட்டுருவாங்க எப்படி எழுத்து போட்டுருவாங்க சரேல்னு எழுத்து போட்டுருவாங்க ஏன்னா அவ்வளோ புலம்புல ஆரம்பிச்சிருவாங்க இப்படி உள்ளுக்குள்ள பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பலகீனமான மனநிலையில் இருந்துட்டு இவங்களுக்கு வேண்டுதல் வச்சா எப்படி வந்து தெய்வத்துக்கிடம் அது போகும் நமக்குள்ளே ஒரு வலிமை இருக்கணுங்க நம்மளுடைய உள் மனதில் அந்த திடாகத்திரமான ஒரு வ மன வலிமையுடன் ஒன்று விஷயத்தை நாம் அணுகும் பொழுதும் ஒன்றை வேண்டும் பொழுதும் நமக்கே நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் நம்மளே ஏனோ தானோ என்னமோ ஏதோ அப்படிங்குறது தெற்கு தெரியாமல் வடக்கு தெரியாமல் ஏதோ காலையில் வீட்டை விட்டு கிளம்பணும் எங்கே போகிறோம் தெரியாமல் ஒரு நாலு முச்சந்தில் நின்று மண்டை சுரிஞ்சிட்டு நின்றுருந்தோம்னா இருந்தோம்னா எந்த பஸ்ஸுக்காரன் வந்து எங்கேயே நம்மளை ஏற்றிட்டு போவோம்னு சொல்லுங்க நம்மளுக்கு போகிற ரூட்டு கிளியராக தெரியணும் சரிங்களா இறங்குற ரூட்டு அதை விட தெரியணும் மாதிரி எங்கே ஏறுறோங்கிற நினைவு இருக்கணும் ஏன்னா எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை தொடங்குறோங்கிற எண்ணம் இருந்தால் தான் நம்ம போய் சேர்கிற இடத்துல நம்ம உறுதியான மனநிலையில் அந்த இடத்துக்கான ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் இதெல்லாம் கிடையாதுங்க போய் இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்குங்க வாழ்ந்து பார்க்கணுங்க பத்து பிசாக கையில் இல்லைங்க எல்லாம் கடனுங்க சுற்றிலும் பிரச்சனைங்க வீட்டில் வந்து உண்டாடி கூடம் சரியில்லை குழந்தைகளுக்கு படிப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னா காலையில் வந்து இந்த அர்ச்சனை ஆரம்பித்தா அப்போ அந்த அர்ச்சனை என்ன நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தெய்வத்திடம் என்ன போகுது உங்களுக்கு கோரிக்கை சொல்லுங்கள் அதிகப்படியான மக்களுடைய மனிதர்களுடைய ஒரு விஷயம் ஒரு ஒரு இது கோரிக்கை என்னவா இருக்குன்னா அந்த கோரிக்கையில் முக்கியமாக இருக்கிறதே மிகப்பெரிய நெகட்டிவ் புலம்பலாக தான் இருக்குது புலம்பறக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் எப்படி வந்து தெளிவான மனநிலையில் தெய்வத்திடம் போய் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வைப்பீங்க சொல்லுங்கள் அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலையுமே ஒரு தெளிந்த மனநிலையுடன் நம்ம இருக்கணும் முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை முதன்மையானது என்ன அதை நோக்கியான ஒரு உறுதியான ஒரு பார்வையும் அதனுடைய நோக்கத்திற்கான ஒரு திட்டங்களும் வரையறையும் இது எப்படி நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையும் நம்ம வகுத்து வச்சுருக்கணும் நமக்குள்ளேயே இப்போது ஒரு வீடு கட்டுறோன்னு நம்ம ஆசைப்பட்றேங்க அதுக்கு அடிப்படை முதல்ல என்ன வேணும் முதலில் அடிப்படை அதற்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா இப்போ இடம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் ஒரு இடம் வாங்குவதற்கு முயற்சி செய்யணும் சரி இடமே இல்லைப்பா என்ன பண்ணலாம் இல்லைங்க கட்டண வீட்டை வாங்கலான்ட்டுருக்குங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து பில்டர்ஸ் எல்லாம் கட்டி விற்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு வீடை வாங்கலான்ட்டுருக்குங்க எதுக்குங்க நம்ம போயிட்டு அலைஞ்சிட்டு புளிச்சிட்டு இடத்த வாங்கிட்டு அப்புறம் போயிட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் மெட்டீரியலாம் போட்டு கட்டி ஆளெல்லாம் நின்று அந்தளவுக்கு நம்மளுக்கு ஆள் சப்போர்ட்டும் இல்லைங்க விவரம் பத்தாதுங்க நம்ம வீட்டுக்காரருக்கெல்லாம் அதனால் கட்டண வீட்டை நம்ம வாங்கிக்கலாமுங்க சத்தம் இல்லாமல் போய் ஏதோ அஞ்சோ பார்த்தா அதிகமாக கூட குறவு என்னவோ இருந்துட்டு போட்டுங்க அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கணும் இதுக்கு இப்படி ஒரு விசாலமான ஒரு பார்வைக்கு முதல்ல அதுக்கான பொருளாதாரத்தை நோக்கி நம்ம நகர உறக்கூடிய இருக்கணும் நீங்கள் வேறீங்க வாங்குற சம்பளத்துக்கு வீடாகுது வாசலாகுது ஐம்பதாயிரரூவா அஞ்சு பேர் சம்பாதிக்கிறோம் எல்லாம் குடும்பத்துக்கே சரியாக போயிருதுங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படி பிச்சு பிச்சு எங்கே போகுதுன்னே தெரியலைங்க அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க எல்லோருக்குமே எல்லோருடைய சம்பளமுமே நிறைவானது கிடையாதுங்க நீங்கள் பத்து லட்சம் வாங்கினாலும் அந்த பத்து லட்சத்துக்கான செலவுகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி கட்டமைச்சுக்கும் சரிங்களா அவங்களுக்கு என்னங்க கோடீஸ்வரன் அப்படின்னு நினைப்போம் அந்த கோடீஸ்வரர்களும் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸும் அவங்கள வச்சிருப்பாங்க அப்போ விரலக்கேற்ற வீக்கங்கிறத நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே உணர்ந்து கொள்ளலாம் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பத்து லட்சம் சம்பளம் வந்தாலும் சரி பத்து லட்சம் வருமானம் வந்தாலும் சரி பத்தாயிரூவா வருமானம் வந்தாலும் சரி முதலில் நாம் செய்யக்கூடியது நம்ம எண்ணக்கூடியது எத்தனை வந்தாலும் செலவுகள் அதற்கு தக்கன இருக்குதுங்கிற நம்ம உண்மை உணர்ந்து கொண்டால் முதலில் நம்மளுடைய செலவு என்னவாக இருக்கணும்னா சேமிப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த சேமிப்பை அப்படியே ரெண்டு கரங்களில் வச்சு தெய்வத்தை வேண்டி நல்லபடியாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் தாய் மாச அணி மகாலட்சுமி எல்லாத்தையும் வேண்டிட்டு தாயே இந்த காசு என்னுடையது கிடையாது உன்னுடைய ஆசீர்வாதம் நிறைந்தது நீ கொடுத்த குடை அதனால் இதைய வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு உண்டியிலோ ஒரு சேமிப்போ ஏதோ ஒரு பேங்க்லேயோ போட்டு வைக்க அதை வேண்டிக்கணும் ஏதோ தானவனு கொண்டு போய் பணம் வந்துடுச்சு அப்படியே வந்து டக்குன்னு ஜிபேல அக்கௌண்டில் அப்படி டிக் டிக்ட்டு அடிச்சு விட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அது வந்து முறையாக அந்த நான் அந்த நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் ஃபோன்பே பண்ணுங்க எது பண்ணிங்கனாலும் அது போகிறதுக்கு முன்னாடி அதை வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க சரிங்களா போடுவது பல மடங்காக திரும்ப வர வேண்டும் குபேரா போற்றி போற்றி மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்புறம் உங்கள் குலதெய்வம் அப்புறம் மாசாணி தாய் இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களை வேண்டிட்டு அதை அனுப்புங்க அது போனது நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பண ஈர்க்கு முறைகளில் மிகப்பெரிய சூட்சமுங்க இதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் கடன்படாமல் வாழ்வது எப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்வியல் கலைமுறை வள நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாமே நம்ம உணர்ந்து நம்ம நேயர்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவர்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடியது மிகப்பெரிய எக்கனாமிக்ஸில் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கே நம்மளுடைய ஆலோசனைகள் எல்லாம் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது என்றால் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அனுபவமும் தெய்வத்துடைய அனுகிரகமும் எல்லோருடைய அன்பும் நிறைந்தது தான் இது இல்லைன்னா இதெல்லாம் அமைப்பாக வராது சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் இந்த அற்புதமான இந்த தை திருநாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேமிப்பை தொடங்க வேண்டும் திட்டங்களை மனத்தில் அழுத்தமாக பதிவு வைக்க வேண்டும் இன்றைக்கி ஒரு யோசனை நாளைக்கு ஒரு யோசனை அமாவாசைக்கு வாங்கம்மா ஏழு அம்மா வாங்க நினச்சது நிறைவேறும் தாய் மாத த கோயிலில் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க என்ன வேண்டுதல்னு முதல் வாரம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல் மாதம் வருவாங்க அதை வேண்டிக்குவாங்க மறாவது மாதம் வந்து வேறையை வேண்டது இப்படியே தொடர்ந்து ஏழு மாதமும் ஏழு மாதத்தில் இவங்களோட மனநிலை எப்படி எப்படியெல்லாம் மாறுதோ அப்படியெல்லாம் இவங்களோட வேண்டுதல் வந்திருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உங்களுடைய குறிக்கோள் என்ன ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்க இதுதான் முதன்மையான குறிக்கோளாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நகை எடுக்கணும் புடவை எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் இதெல்லாமே இப்போ வந்து ரெண்டாம் பட்சம்தாங்க மூணாம் பட்சம்தாங்க சரிங்களா முதல் ஒரு மனிதனுடைய தேவை என்னவாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க அது உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் வாழ்வதற்கு ஒரு கூடு நீங்கள் காக்கா உருவி இதெல்லாம் பாருங்கள் எங்கெங்கேயோ சுற்றும் போகும் வரும் ஆனால் அதுக்கு தக்கன அதுக்கான வாழ்க்கைக்கான ஒரு இடத்த அதை நிர்மாணித்து விட்டு தான் அது தன்னுடைய உறவுடன் இணையும் இல்லைன்னா இணையாதுங்க அது எத்தனை வருடங்களானாலும் சரி அது தன்னுடைய ஒரு இணையை சேர்கிறது என்றால் அதற்கு முன்பாக தன்னுடைய குஞ்சுகளுக்கு முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அது ஆளாகி அது பறக்கும் வரைக்குமான ஒரு இடத்தை தீர்மானித்து தான் ஒரு இணையுடன் அது சேரும் அது ஆண் பறவையாக இருந்தாலும் பெண் பறவையாக இருந்தாலும் சரி இது இயற்கையோட விதிங்க இறைவன் படைத்த விதி இந்த விதிக்குள்ளே மனிதர்கள் தான் இப்போ வராமல் போயிட்டாங்க மற்ற எல்லாமே அந்த விதிக்குள்ளே தான் நடந்துட்டுருக்குது அப்போது உங்களுக்கான ஒரு இடம் கையகலமான இடமாக இருந்தாலும் சரி அதை வாங்கி போடுவதற்கான ஒரு அற்புதமான யோகமான ஒரு காலகட்டமாக இந்த தை மாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பது தான் இந்த தை மாதத்தில் தை மாதம் கூடிய மிகப்பெரிய வாக்குறுதி அதனால் இதை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஒரு வீடு இந்த தை இல்லாட்டியும் பரவாயில்லைங்க அடுத்த தை அடுத்த தை இல்லாதையும் பரவாயில்லைங்க அதுக்கு அடுத்த தை ஏதோ ஒரு தை மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் ஒரு கிரக வைத்து அங்கே அனைத்து விதமான செல்வாக்குடன் செல்வங்களுடன் வம்சாவளி தலை தோன்றங்க பதினாறு செல்வங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்க ஒரு அற்புதமான இல்லம் உங்களுக்கு கிடைக்க நான் என் வேண்டிக்கிறேங்க அதுதான் இன்றைய தை மாதத்தில் இந்த பூச்சையில் நான் வந்து வேண்டிக்கிறது எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் இருப்பதற்கு ஒரு இடத்தை கொடுத்தாயே மாசானித்தாயே அப்படின்னு அதனால் உங்களுடைய முதன்மையான வேண்டுதல் எத்தனையோ பிரச்சனை இருக்கட்டுங்க நோய்வாய்ப்பட்டும் யாருக்கு நோய் இல்லை சொல்லுங்கள் எந்த குடும்பத்தில் நோய் இல்லாதவங்க இருக்காங்க இதை இருக்க தான் செய்யும் எந்த வீட்டில் கடன் இல்லாமல் இருக்குது அந்த வீட்டில் சச்சரவு இல்லாமல் இருக்குது எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பதிவே வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் நீங்கள் பார்க்கணும் புரிஞ்சுங்களா அதுவும் இல்லாமல் தாய் மாசாணியே வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாள் அப்படிங்குறத அதில் முதன்மையானது நான் பேசலிங்க நாமெல்லாம் பேசவே கிடையாது டக்குன்னு தாய் ஒரு உத்தரவு கொடுத்தா நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் ஆனால் நம்ம கூட தான் இருக்கா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் முதன்மையாக இருக்கக்கூடியது தலையாய உங்களுடைய கடமையாக இருக்கக்கூடியது இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க குடும்பத்தோடு அந்த இல்லத்தில் சுகபோக வாழ்க்கை வாழுங்கள் அதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க முதல் சேமிப்பு இந்த பதிவை முதல்ல யார் கேட்குறீங்களோ உடனடியாக உங்கள் கையில் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்து ஒரு இல்லை தாய் மாசாணி நினைத்து அப்படி போட்டு வைங்க அந்த வீட்டை கனவு காணுங்க நிச்சயமாக முதன்மையானதாக இருப்பது இந்த வீடு தான் ஒரு அற்புதமான வீடு உங்களுக்கு அமைந்து கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தாய் மாசாணி கொடுப்பாங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எதை பற்றியும் நெகட்டிவாக யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் மாட்டுக்கு போயிட்டே இருங்க ஆனால் உங்களுடைய சங்கல்பம் முதன்மையான சங்கல்பமே தாய் மாசாணியே தை மாதத்தில் வந்து உத்தரவு கொடுத்துட்டா நம்மளுக்கு என்னங்க கவலை நம்மளுக்கு வீடு வாசல் நிச்சயமாக உருவாங்க அப்படின்னு குடும்பத்தோடு பேசி இந்த பதிவை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க இந்த பதிவை மற்றவங்க கேட்கையில் அவர்களுக்கும் அந்த எண்ணங்கள் மேலோங்கி வரையில் அந்த புண்ணியம் உங்களை சேரும் அதனால் இந்த பதிவிலிருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வாடகை கொடுத்துட்டு இருந்தவங்க போக்கித்துக்கு இருந்தவங்க அண்ணன் தம்பி கூட ஒன்றா உட்காந்துட்டு அக்கம் பக்கத்தில் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வாழும் தான் வாழ முடியாதவங்க இருந்தவங்க வீட்டுக்கு வீடு வாசல் இருந்தும் அந்த இடத்துல போய் வாழ முடியாமல் இருந்தவங்க வீட்டு வாசலில் பிரச்சனை இருக்குதுங்க கோர்ட்டு வாசல்னு போட்டு எல்லாம் அங்கே போய் குடும்பத்தோடு இருக்க முடியாது இருக்குது நிலம் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாமே எங்களை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குதுங்க நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் எங்களோட சொத்தெல்லாம் எங்கேயோ இருக்குது யாரும் அனுபவிக்கிறாங்க யாரும் அதை இது பண்ணியிருக்காங்க அநியாயமாக பிடுங்கியிருக்காங்க அநியாயமாக ஏமாற்றிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலம் வீடு வாசல் பிரச்சனைகள் அனைத்தையுமே தாய் மாசாணி அன்னைக்கு தீர்த்து வைப்பாங்க தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் கெட்டியை மாசாணி தாய் பிடிச்சிக்குங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க சரிங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வணங்குங்க அவர்தான் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரன் சரிங்களா அம்மன் வந்து பூமா தேவி அதனால் கெட்டியாக எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை கையெடுத்து கும்பிட்டுவாங்க ஒரே ஒரு நெய் விளக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டுவாங்க சுபிச்சங்கள் உண்டாகும் யோகங்கள் உண்டாகும் வீடு வாசல் பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தீர்க்கப்படுங்க அதனால் நீங்கள் தெளிவாக நம்பிக்கையாக உறுதியாக ஒரே ஒரு உறுதி தாங்க வீடு வாசல் நிலம் இந்த சம்மந்தப்பட்டதில் உறுதியாக இருங்க நிச்சயமாக அது நிறைவேறும் சரிங்களா உங்கள் வேண்டுதல் ஆயிரத்தி இருக்கட்டும் ஆனால் முதன்மையை அதை வையுங்க சரிங்களா நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேங்க உங்களை சுற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக வீட்டு அடமானம் வைக்கிறது வீட்டு பத்திரத்தை வைக்கிறது ஒரு தொழில் தொடங்குவதற்காக வீடு வாசலை விற்கிறது நிலத்தை வைக்கிறது வாங்கி போட்ட இடத்த விற்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய லாபகரமான வேலை செய்யாமையே உழைக்காமையிலேயே நம்மளுக்கு பணத்தை கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகமுள்ள ஒரு தொழில் எது அப்படின்னா நிலம் வீடு வாசல் வாங்கி போட்டு அந்த காலத்துக்கு அப்புறம் அதை கொண்டு போய் விற்கி விற்றீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய செல்வாக்கே வேறேங்க இன்றைக்கி செண்டு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி போட்டவங்க அடுத்த ரெண்டு மாதத்தில் நாலு ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு லட்ச ரூபா லாபம் எந்த காலத்தில் நம்ம எந்த தொழிலில் ஓட்டு பண்ணுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் வீடு வாசல் நிலம் சம்மந்தப்பட்ட தோட்டம் துறையெல்லாம் விற்று போட்டு பண்ணு அது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்கிறவங்களையெல்லாம் பக்கத்துலேயே அனுமதிக்காதீங்க உங்களுடைய வீட்டை இடத்தை நிலத்தை விற்பதற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உறவுகளையாகட்டும் நட்பையாகட்டும் சுற்றாறு உறவுன்னு எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போடுங்க இவர்களெல்லாம் உங்களுக்கு தவறாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிட்டு கஞ்சியோ கூலோ இருக்கிறத வச்சு கட்டி வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு இது இருக்கட்டும்னு நினச்சிட்டு போனதுனால தாங்க இன்றைக்கி நம்மலாம் ஓரளவுக்கு விவசாயத்தை பண்ணி சாப்பிட்ருக்குறோம் இல்லைனா அவர்களுடைய தியாகம் அந்த கோமணம் கட்டிகிட்டு ஏற இருக்கிற அந்த ஒத்த சீலையை வந்து மாறாப்பாக போட்டு அப்படியே வந்து கஞ்சியோ ஊழோ அப்படியே வந்து குடிச்சிட்டு குடிசீலை வாழ்ந்துட்டு அந்த நிலத்தை பாதுகாத்துட்டு நிலமே அந்த இடமேன்னு வாழ்ந்த அந்த நம்ம முன்னோர்களை நினச்சி பாருங்க அதுதான் இந்த தை மாசத்தோடைய பெரும் பாக்கியமான ஒரு நம்மளுடைய வேண்டுதலுங்க அந்த ஆத்மாக்களை நினச்சி பாருங்க ஏனென்றால் அவர்கள் விட்டுட்டு போகலின்னா இன்றைக்கி நம்ம ஒரு நிலம் வீடு வாசல் எல்லாமே வந்து மொத்தமாகவே கமர்ஷியலாகவும் பில்டிங்காகவும் மாறிடும் ஒரு இடம் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறியா கொடுக்குறியா அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு நம்மளை எப்படி எல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து வாங்க வித்தை தீரணுங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் என்னென்னா சதி வேலைகள் தான் இந்த சதி வேலைகளுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களே வந்து தூண்டுகோலாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் உடன்படாதீங்க உங்களுடைய இடத்தை நிலத்தை துறவுகளை பாதுகாருங்கள் அது வந்து இந்த சமுதாயத்துக்கே நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான யோகம் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்லங்க விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் வந்து இன்றைக்கி வந்து உழவர் திருநாள் இல்லைங்களா இந்த தைத்திருநாளை நம்ம ஏன் கொண்டாடன்னா உழவு உழவு தொழில் உழவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களில் வாழ்ந்த முன்னோர்களை நாம் இந்த நேரத்தில் நினச்சிக்கணுங்க அதற்கு சூரிய பகவான் முதன்மையாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டு வெளிச்சம் கொடுக்குறாங்க அதனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் உறுதியாக எடுத்துகிட்டு ஒரு வீடு வாசல் நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாருங்க இதற்கு வேண்டுதல் வையுங்க நிச்சயமாக நிறைவேறும் எனக்கு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கையகளை இடம் வாங்கிட்டோம் வீடு கட்டிட்டோம் இன்றைக்கி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறோம் அல்லது விற்க போனோம் உங்களோட பதிவு பார்த்தோம் விற்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்து இன்றைக்கி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு என் குழந்தை குட்டிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் அவங்க நாளைக்கு எங்கே போவாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க நாளையெல்லாம் ஒரு கையகலும் கூட வாங்க முடியாதுங்க ஏதோ காசு போனால் வந்தோன்னே காணாமல் போயிடும் ஆனால் வீடு நிலம் வாசல் தோட்டம் தொடரவு பரம்பரையாக அப்படியே கிடக்குங்க அது பல தலைமுறைகளை அது வளர்த்தும் வாழ்த்தும் உங்களுடைய ஆன்மாவை கொண்டாடும் நீங்கள் இல்லாட்டாலும் கூட உங்களுடைய வம்சாவளி உங்களை கொண்டாடுங்க அதுக்கு ஒரு இடத்தை விட்டு செல்லுங்கள் தாய் மாசாணியே போற்றி போட்டு எல்லோருக்கும் அற்புதமான இடம் வீடு வாசல் நிலம் வண்டி வாகனம் அனைத்து விதமான நகை நட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குடும்பத்துடைய ஆரோக்கியம் பதினாறு செல்வங்களையும் கொடுத்து தாய் மாசாணி என்றைக்கும் எல்லோரையும் காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேங்க மனசார இந்த பூஜையில் முதன்மையானதை உங்களுக்காக வேண்டிக்கொள்வது தான் எல்லோரும் நலமுடன் இருக்க தாய் மாசாணி வேண்டிகிறேன் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி வாழ்க வளமுடன்